நாடகங்களில் தான் சென்னை வந்தார் தேங்காய் சீனிவாசன் அவர் வெறும் சினிமாசன் அல்ல தேங்காய் சீனிவாசன் என்று பட்டம் சூட்டி பெருமைப்படுத்தியவர் கே தங்கல் நீங்க நேற்று எம்ஜிஆர் தலைவர் சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டேன் எவன் சொன்னது பொயிலாம் பேசாத நான் யாரும் தலைவர் சொல்லலன்னு சொல்லிட்டாரு அப்போ தண்ணி போட்டிருந்தாரு தேங்காய் சீனிவாசன் எம்ஜிஆர் முன்னால போனேன் பின்னால போனேன் பலாரும் வர்ற கன்னத்தில் அப்படியே உட்காந்து இரண்டு நாள் கழித்து தெரிந்தது எம்ஜிஆர் நடிக்க இருந்த படத்தில் தேங்காய் சீனிவாசன் நீக்கப்பட்டார் தேங்காய் சீனிவாசன் நீக்கப்பட்டு ஐஸ்வரி கணேஷ் எம்ஜிஆர் படத்தில் என்ட்ரி கொடுப்பதற்கு நானும் ஒரு ராமனுக்கு அணில் உதவிய மாதிரி உதவி இருக்கேங்கிறது ஐஸ்வரி கணேஷுக்கு தெரியும் தேங்காய் சீனிவாசனுக்கு ஏழரை எப்போ ஆரம்பிச்சுன்னா சொந்த படம் எடுத்தாரு அதுவும் சிவாஜி கணேசனை வச்சு எடுத்தாரு வணக்கம் ஞாயிற்று நடிகர்கள் பட்டியலில் தமிழ் சினிமா வரலாற்றை எழுதுகிறவர்கள் கண்டிப்பாக தேங்காய் சீனிவாசனை பற்றி குறிப்பிடாமல் இருக்க முடியாது ஆரம்பத்தில் நடிகர் சந்திரபாபு சென்னை பாஷை பேசுவார் அதுக்கப்புறம் எழுபதுகளில் பார்த்தீங்கன்னா சென்னை பாஷை அச்சர சுத்தமாக பேசுகிற நேச்சு நடிகர் யாருன்னா தேங்காய் சீனிவாசன் தான் பெரும்பாலும் அவர் சென்னை பாஷை பேசுவார் அதுவும் மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்களில் ஆஸ்தான காமெடியனாக வளம் வந்தவர் தேங்கா சீனிவாசன் தேங்காய் சீனிவாசன் எங்கள் ஊருக்காரருங்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது தூத்துக்குடி மாவட்டம் சிறிவைகுண்டம் என்ற பெரிய கிராமத்தில் பிறந்தவர் தேங்காய் சீனிவாசன் அவங்க அப்பா மௌலியார் வகுப்பை சேர்ந்தவர் அவங்க அப்பா வந்து அந்த காலத்திலேயே ஸ்ரீவைகுண்டம் தாலுகா தூத்துக்குடியில் வந்து நாடகங்கள் போட்டவர் நாடகங்கள் போடுகிற தந்தையை பார்த்து நாமும் நாடகங்களில் நடிக்க வேண்டும் என்று சொல்லி நாடகங்களில் நடிப்பதற்காகத்தான் சென்னை வந்தார் தேங்காய் சீனிவாசன் ஏன்னா அங்கே சின்ன கிராமங்களில் மே பார்த்தீங்கன்னா அந்த கோயில் திருவிழாக்களில் மட்டும்தான் நாடகம் போடுவாங்க வேறு இதில் நாடகம் போடவே மாட்டாங்க அதுவும் ஒரு ஒரு காலத்துக்கு பின்னால் ரெக்கார்ட் டான்ஸுங்கிற இசைத்தட்டு நடனமும் தான் ஃபேமஸ் ஆகிடுச்சே தவிர நாடகம் போடுறது சுருங்கி போச்சு அப்படியே நாடகம் போடுவதாக இருந்தால் கூட அந்த கிராமத்து மக்கள் ஒரே ஒரு நடிகையே ரெண்டு நடிகையே கூப்பிட்டு வந்து அவங்களே கதவசனம் எழுதி பேசி ஒரு நடிகை வாடகை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சு அரங்கேற்றம் பண்ணிடுவாங்க ஏன்னா அந்த ஊருக்காரங்க நம்மளால நடிக்கிறாங்கன்னு விரும்பி உட்காந்து பார்ப்பாங்க அவங்களே செலவு பண்ணி அவங்களே வசூல் பண்ணி செலவு பண்ணி நாடகம் போட்டுருவாங்க கோயில் திருவிழாக்களில் அதனால் அங்கே வந்து பின்காலத்தில் வந்து கோயில் திருவிழாவில் வெளிநாடங்கள் போடுறது குறைஞ்சி பூச்சி தெருக்குத்து தான் போட்டுட்டு இருந்தாங்க அப்போதைய வில்ல நடிகர் கே கண்ணன் அவர் நாடகம் போடுவார் சென்னை சபாக்களில் அந்த சென்னை சபாக்களில் போடுற நாடகத்தில் கே கண்ணன் கதாநாயகி நடிக்கும் நாடகத்தில் நகைச்சுவை பாத்திரத்தில் நடித்தார் தேங்காய் சீனிவாசன் அப்போது அந்த நகைச்சுவை நாடகங்களை பார்க்குறதுக்கு நட்சத்திர நடிகர்கள் வருவாங்க அந்த நட்சத்திர நடிகர்கள் பாராட்டி பேசுகிற பொழுது இல்லை இயக்குநர்கள் பாராட்டி பேசுகிற பொழுது அந்த இயக்குநர்களையும் நடிகர்களையும் பார்ப்பதற்காக சில கூட்டம் வரும் அதுக்காகவே இன்றைய சிறப்பு விருந்தினர் போடுவாங்க அன்னைக்கு கே கண்ணன் கதாநாய் நடித்த மனம் என்ற நாடகத்தில் சிறப்பு விருந்தினராக டனால் தங்கவேலு கே ஏ தங்கவேலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அப்போ அவர் பாராட்டும் போ பேசுகிற பொழுது கேஏ தங்கவேலு என்ன சொன்னார் இந்த படத்தில் தேங்காய் வியாபாரியாக ஒருத்தர் நடித்தார் அவர் பேர் என்னப்பா ஆ சீனிவாசன் ஆ இனிமேல் அவர் வெறும் சினிவாசன் அல்ல தேங்காய் சீனிவாசன் என்று பட்டம் சூட்டி பெருமைப்படுத்தியவர் கே தங்கல் தங்கவேலுவின் தேங்காய் சீனிவாசன் என்ற பெயர் தான் தேங்காய் சீனிவாசனுக்கு நிலைத்தது ஆரம்பத்தில் ஒருவர்கள் என்ற படத்தில் நடித்தார் அதுக்கப்புறம் மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்கள் நடித்தார் ஜெய்சங்கர் நடித்த படங்களில் ஜெய்சங்கருடைய சிவாரிசின் பெயரில் தேங்காய் சீனிவாசன் முக்கிய படங்களில் நடித்தார் இதில் என்னுடைய அனுபவம் தேங்காய் சீனிவாசனை பற்றி நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இரண்டு முறை தேங்காய் சீனிவாசனுடன் நான் சபரிமலை யாத்திரை போயிருக்கேன் நாற்பது நாட்கள் உண்ணாவிரதிலிருந்து ச சபரிமலை ஐயப்பன் சரணம் பாடி அவருடன் நான் தேங்காய் சீனிவாசன் வி கே ராமசாமி மூணு பேரும் வேனில் புறப்பட்டு போகிறோம் சென்னையிலேருந்து ஆனால் சென்னையிலேருந்து மதுரை போவதற்கே ஒரு நாள் ஆகிவிட்டது அதற்கு பிறகு மதுரையிலேருந்து சபரிமலை போகிறதுக்கு ரெண்டு நாள் ஆயிட்டு நல்லபடியாக நம்பியார் சாமிக்கு என்று ஒரு தனி குடில் அங்கே இருக்கிறது அந்த குடிசை அந்த குடில் அதாவது அந்த வீட்டில் தங்கிட்டு தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வந்தோம் திரும்பி வரும்பொழுது அந்த வேனை நம்ம நம்பாமல் விக்கே ராமசாமி தேங்காய் சீனிவாசனும் ஃப்ளைட்டில் திருவனந்தபுரம் போய் அங்கேருந்து ஃப்ளைட்டில் வந்துவிட்டாங்க அந்த போகும்போது பூரா பார்த்தீங்கன்னா வி கே ராமசாமி சாயே ஐயப்போ கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு கோஷம் போடுவாங்க அப்போது அவர் என்ன சொல்லுவார் டேய் பொய் பேசாதீங்கடா கல்லும் முள்ளும் காலுக்கு முத்து மெத்தையாடா கல்லும் முள்ளும் காலில் குத்துதா இல்லையா அதேப்பூட மெத்தையாகும் இப்படிலாம் கிண்டல் அடிப்பார் அப்படி ஒரு அந்த பயணத்தை சுற்றுலா பயணத்தை ரொம்ப சிறப்பாக்கினார் வி கே ராமசாமி அதேமாரி தேங்காய் சினிவாசன் வீட்டில் தான் புறப்படும் போது பூஜை நடந்துச்சு அவர் வீட்டில் அரசு வை குண சிற்று கொடுத்தாங்க சாப்பிட்டு தான் கிளம்பணும் தேங்காய் சீனிவாசன் என்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக எப்போவுமே என்ன ரங்கநாதான் அப்படின்னு நான் சந்தோஷமாக பேசுவார் அப்போல்லாம் நாங்கள் சாயங்காலம் ஆனாச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு படப்பிடிப்புக்கு போய் அந்த பத்திரிகைக்காரங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து போய் படப்பிடிப்புக்கு சென்று அந்த நடிகர்கிட்ட பேட்டி கேட்போம் ஏதாவது பரபரப்பாக அவங்களும் கேட்பாங்க எப்படி அரசியல் இருக்குன்னு கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு அளவலாகி கொள்கிற சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு அப்போ நிறைய கிடைச்சிது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பத்திரிகையாளர் சந்திப்பு அப்போ நடந்துச்சு வுட்லண்ட்ஸ் தேட் வுட்லண்ட்ஸ் ஹோட்டலில் அதற்கு ஏற்பாடு பண்ணியவர் டைமண்ட் பாபுவுடைய அப்பா ஆனந்தன் அதில் அதுக்கு முந்தின நாள் என்ன பண்ணார் தேங்காய் சினிவாசன் எனக்கு பேட்டி கொடுத்தாரு பேட்டி கொடுக்கும்போது எம்ஜிஆர் மிகப்பெரிய தலைவர் அவர் மக்கள் தலகம் அப்படின்ட்டு பாராட்டி பேசினார் அந்த சமயத்தில் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கி இருந்த நேரம் அப்போது முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி எழுதின படங்களில் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கார் தேங்காய் சீனிவாசன் இதனால் மறுநாள் கண்ணன் வந்தான் என்ற படம் அவர் கதாநாயகன் நடித்தார் கண்ணன் வந்தான் படத்தில் வந்து கதை வசனம் எழுதுனது யாருன்னா கவிஞர் வாலி கவிஞர் வாலி எழுதிய நாடகத்தை தான் படமாக்கினார் ஒரு தயாரிப்பாளர் தேங்காய் சீனிவாசன் கதாநாயகன் அந்த பர்ச பத்திரிகையாளர் சந்திப்பில் தேங்காய் சிவாசை வந்து நான் யாரையோ தலைவர்னு சொன்னதாக போட்டிருக்காங்க நான் யாரையும் தலைவர்னு கூப்பிட குறிப்பிடலை அப்படின்னு கொஞ்சம் காரசரமாக பேசினார் ஆனால் பேரை சொல்லலை ஆனால் நான் தான் எழும்பி நீங்கள் நேற்று எம்ஜிஆரை தலைவர்னு சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டேன் எவன் சொன்னது பொய்லாம் பேசாதே நான் யாரையும் தலைவர்னு சொல்லலைன்னு சொல்லிட்டார் அப்போ தண்ணி போட்டிருந்தார் தேங்காய் சிவாசன் அந்த மது மயக்கத்தில் அவர் இந்த மாதிரி பேசிட்டார் பக்கத்தில் இருந்த வாலி வந்து எம்ஜிஆர் படங்களுக்கு பாட்டு எழுதி கொண்டிருக்கிறார் வாலி என்ன சொன்னாருன்னா ரங்கநாதன் விட்டுருங்க அப்படின்னாரு விட்டாச்சு சும்மா அதோடு விட்டுற வேண்டியதானே இவர் முந்திரி கொட்ட மாதிரி தான் செய்த தவறை மறைப்பதற்காக எம்ஜிஆருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அண்ணா பத்திரிகைக்காரன் என்ட்ட தயாராக பண்ணிட்டார் ரங்கநாதன் இந்த மாதிரி கச்சா கச்சாமிச்சான்னு கேட்டுவிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆருக்கு ஒரு பலையின் என்னென்னா யார் சொன்னாலும் அதை நான் நம்பிடுவார் ஏன் உண்மையாக நடந்துச்சா என்ன நடந்ததுன்னா விசாரிக்க மாட்டார் மறுநாள் காலையில் வர சொன்னார் நான் சத்யா சுடி போனேன் சத்யா சுடி உடனே வானம் போனார் முன்னால் போய் விளக்கம் போல் அவர் முன்னால் கதை தந்துடுவார் மேக்கப் போகிற எம்ஜிஆர் முன்னால் போனேன் பின்னால் போனேன் பலாரும் வர கண்ணத்தில் அப்படியே உட்காந்துட்டேன் இது எனக்கு ச பழகி போச்சு ஒரு அஞ்சாறு தடவை எப்படி அடிச்சிருக்காரு பத்திரிகைனா சில விஷயங்களுக்காக அது அப்புறம் சொல்கிறேன் உடனே நான் கொய்னா கழிச்சேன் அப்படியே ஏன்னா எம்ஜிஆர் கை வந்து இரும் மாதிரி இருக்கும் அடித்த உடனே மயக்கம் மட்டும் விழுந்துட்டேன் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து தண்ணி தெ தெளித்த உடனே பார்த்தேன் எம்ஜி எம்ஜிஆர் ஐய் நேற்று தேங்காய் சிவன்ட்டு ஏன் தகராறு பண்ணேன் அப்படின்னாரு நான் எங்கே தகராறு பண்ணேன் அவன்தான் உங்களை வைதான் நான் உடனே ஏற்று கேட்டேன் அப்படி நடந்து சொன்னேன் அப்படியே சைலண்ட்டாக கண்ணை தொடர்ச்சியா அப்படின்னு சொல்லி ஒரு இருபது ரூபா நோட்டு தான் வச்சிருப்பார் அப்போ ஒரு எழுநூறுரூவா எவ்வளோவா ஒரு கத்தை எடுத்து கொடுத்துட்டு இதை யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டார் நான் பேசாம வந்துட்டேன் ஆனால் இரண்டு நாள் கழித்து தேய்ந்தது எம்ஜிஆர் நடிக்க இருந்த படத்தில் தேங்காய் சீனிவாசன் நீக்கப்பட்டார் தேங்காய் சீனிவாசனுக்கு பதிலாக ஐஸ்வரி கணேஷ் அந்த வேடத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் செய்தி வந்துச்சு அப்போ தான் நான் நினச்சேன் ஆகா எம்ஜிஆரை நம்ம பேசுனதை உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தேங்காய் சீனிவாசன் நீக்கிட்டாரு அப்படின்ட்டு இந்த சம்பவத்தை நான் சபரிமலைக்கு தேங்காய் சீனிவாசனும் விக்கே ராமசாமியும் போகும்போது தேங்காய் சீனிவன் சொல்கிறாரு இந்த குண்டை இருக்கானே என்னையே அப்போ நான் நல்லா குண்டை இருப்பேன் பயல்வான்னு சொல்கிறப்போலாம் குண்டே இருக்கானே மோசமானவன் சின்னவர்கிட்ட என்னையை போட்டு கொடுத்துட்டான் போட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் அவரை சொன்னேன்னு சொல்லி சொல்லிவிட்டான் அவர் என்னையை நீக்கி விட்டார் இப்போ எம்ஜிஆர் படங்களில் இதை நான் நடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு தேங்காய் சீனிவாசன் வி கே ராமசாமிக்கிட்ட வி கே ராமசாமி ஏயா உன் பத்திரிகையாரன் புத்திரியை காமிச்சியே ஏயா அப்படின்னு என்கிட்ட கேட்டார் அப்போ தான் நடந்தே சொன்னேன் அண்ணே இந்த மாதிரி அவர் சொன்னார் பத்திரிகையில் அண்ணா பத்திரிகையில் வந்துச்சு இந்த மாதிரி உலகிலேயே மிகச்சிறந்த தலைவர் எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆர்னு சொல்லியிருந்தார் அதை நான் போட்டேன் தலைவரும் படிச்சிட்டார் இவர் அந்த படித்த உடனே என்ன எக்ஸ்திரில்ல அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் இப்படி நான் யாரையும் சொல்லலைன்னாரு அதுக்கப்புறம் வாலி தான் வந்து பெசமரு தண்ணி போட்டிருக்காங்க சீனங்காய் சீனிவாசன் சொன்னேன் சரி சரி விடு அப்படின்ட்டார் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருந்தார் தேங்காய் சீனிவாசன் சாகுர வரைக்கும் அதை சொல்லி கொண்டிருந்தார் தேங்காய் சீனிவாசன் அதுக்கப்புறம் கடைசியில் தான் ஒன்று ரெண்டு படங்கள் எம்ஜிஆர் கையில் காலில் விழுந்து நடித்தார் தேங்காய் சீனிவாசன் அது உண்மை தேங்காய் சீனிவாசன் நீக்கப்பட்டு ஐஸ்வரி கணேசு எம்ஜிஆர் படத்தில் என்ட்ரி கொடுப்பதற்கு நானும் ஒரு ராமனுக்கு அணில் உதவியை மாதிரி உதவி இருக்கேங்கிறது ஐஸ்வரி கணேசுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஐசி கணேசன்ட்ட சொன்னார் அண்ணே உங்களால் தான் எனக்கு படம் கிடைச்சதுன்னு ரொம்ப நன்றினே அப்படின்னாரு அது தேங்காய் சீனிவாசனுங்களாம் நீங்கள் நன்றி சொல்லணும் அந்த இடம் திட்டினார் சொன்னேன் அதனால் எம்எல் மலை ஐஸ்வரி கணேசும் ரொம்ப எம்எல் அன்பாக இருந்தார் இது எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால் எம்ஜிஆர் தேங்காய் சீனிவாசன் நான் சம்பந்தப்பட்ட விஷயம் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து அப்படியே மறந்துட்டார் சிவாஜி கணேசன் அப்போதைய நட்சத்திர நடிகர் மோகனை வச்சு கண்ணன் வந்தான் என்ற படத்தை எடுத்தார் தயாரித்தார் அதுதான் அவருக்கு ஏழிரச்சனை தேங்காய் சீனிவாசனுக்கு சனி எப்போ ஆரம்பிச்சுன்னா சொந்த படம் எடுத்தார் அதுவும் சிவாஜி கணேசனை வச்சு எடுத்தார் மோகன் ரெண்டு பேரும் பட்ஜெட் பெருசாகிட்டு சம்பளம் அதிகமான பெருசாகிட்டு கடைசியாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு திணறிட்டார் திணறின பிறகு இதை ராமாவரம் தோட்டத்துக்கு சென்று எம்ஜிஆருடன் சொன்னார் தேங்காய் சீனிவாசன் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்